ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜெர்பரா பூ பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பூ ஏதாவது விசேஷங்களுக்கு போகும்போது டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கும்போது அதை கண்டிப்பாக தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் அப்படி ஒரு பூவில் இந்த ஜெர்பரா நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை நீங்கள் தரையில் பொழுது கூட நம்ம வீட்லேயும் பூத்துட்டே இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மண்கலவை எப்படி வளர்க்கணும் ஈஸியாக வளர்க்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போனேன்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கறத காட்டிலும் இந்த பூவை தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்தளவுக்கு எல்லா கலர்லேயும் வச்சு நல்ல ஒரு பொக்கே மாதிரி அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அவ்வளோ கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்லேயும் பூக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக போக்கும் நர்சரியில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் கிடைக்குமோனா இந்த ஜூன் ஜூலைக்கு மேலே கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் நீங்கள் செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷேடில் கண்டிப்பாக வளர்க்கணும் ரொம்ப அதிகப்படியான வெயில் வேண்டாம் ஆனால் வெயிலும் இருக்கணும் மற்றபடி ஓவர் வெயில் இல்லாதபடி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வெயில் இருக்க இடமா பார்த்து வைங்க ஒரு செடிங்களுக்கு கீழே நல்ல புதர் மாதிரி இருக்கு இல்லையா அடர்த்தியா இருக்கிற செடிங்களுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் மண்கலவை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளமான மண்களவை எடுத்துக்கோங்க நல்ல அமிலத்தன்மையும் இருக்கணும் காரத்தன்மையும் இருக்கிற மாதிரி மண்களவை கண்டிப்பாக வேணும் இதோடைய இலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல ஒரு சூப்பராக அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஷேப்பே ரொம்ப அழகா இருக்கும் தொட்டி செலக்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சின்ன தொட்டியோ இல்லை பேக் அது மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் நல்லா படர்ந்து போய் வளரும் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய புது செடிங்கள் உருவாகும் அதை நம்ம பதியும் போட்டோம்னா இன்னும் நிறைய செடிகள் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு செடிக்கு பக்கத்தில் அந்த வேர் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அதை எடுத்து நம்ம இன்னொரு தொட்டியில் ரீபார்ட் பண்ணி வைக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு பூ பூக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு வாடவே வாடாதுங்க ஒரு மாதம் கூட சில நேரம் வாடாது கிளைமேட்டை பொறுத்து அந்த அளவுக்கு பூக்கள் நல்லா விரிஞ்சு சூப்பராக இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க என்னுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் அவ்வளோ சூப்பராக பூத்து இருக்கும் பக்கத்துல ஒரு பூத்து முடிகிற ஸ்டேஜுக்குள்ளவே இன்னொரு பூக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த இதழ்களும் சரி ரொம்ப அழகா இருக்கும் இதில் சீட் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதில்லை பக்கத்தில் இருக்கிற அந்த செடியை தான் பதியம் போட்டு போட்டு வச்சுருந்தேன் கண்டிப்பாக கலவை கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அதிகமாக ஈரப்பதம் இல்லாத மாதிரி கொஞ்சமாக பீட்டும் செம்மண் அப்புறம் தொழு உரம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வேப்பம் பண்ணாக்கு ஏன்னா வேர் ரொம்ப சீக்கிரமே பாதிக்க ஆரம்பிக்கும் வேர் அழுகர் பிரச்சனை வரும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு உயிர் உரங்களோ இல்லை வேப்பம் பின்னாக்கு இல்லை காய்ந்த வேப்ப இலைங்களை சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் நோய் தாக்குதல் இருக்காது பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாவு பூச்சி வரும் அந்த மொட்டுகள் உள்ளே இருக்கு இல்லையா அங்கே அஸ்வினி பூச்சி வர ஆரம்பிக்கும் அந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்பப்போ கிளியர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இலை பகுதியில் பார்த்திங்கன்னா பூஞ்சா நோய் இருக்கும் அதனால இலை வந்து அந்த பசுமை இழந்து இருக்கும் அந்த சமயத்தில் அந்த இலையை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு அடுத்ததாக தண்ணி பார்த்திங்கன்னா ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க மண்ணுடைய ஈரப்பதத்தை பார்த்துட்டு தண்ணி கொடுக்கறது பெஸ்ட்டு உரங்கள் பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம நார்மலாக கொடுக்குற உரங்கள் கொடுப்பேன் இலை வழியாகவும் கொடுப்பேன் வேர் பகுதியும் கொடுப்பேன் பூச்சி தாக்குதல்கள் ரொம்ப இல்லாமல் இருக்கிறதுக்காக பஞ்சக்காவியம் இப்படி இல்லையா அமிர்தர்காரை ஏதாவது நான் ஒன்று கொடுத்துட்டே வருவேங்க ரொம்ப சிம்பிளாக வளர்க்கலாம் நோய் தாக்குதல்ன்னு பார்த்திங்கன்னா வேர் பூச்சி தாக்குதல் தான் வரும் அதை நம்ம ஆரம்பத்திலேயே மண்களவில ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக வளர்க்கலாம் தண்ணி அதிகமாக கொடுக்காதீங்க பூக்கள் வரத்துக்கு முன்னாடி அந்த மொட்டு பகுதி கீழேருந்து வர்றது ரொம்ப அழகாக இருக்கும் சின்னதாக வந்து அதுக்கப்புறம் பெருசாக வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் தொட்டி ரொம்ப பெருசாக செலக்ட் பண்ணாதீங்க ஒரு சின்ன தொட்டி நார்மலாக செடியோட ஹைட்டை பொறுத்து வச்சாலே போதும் நீங்களும் வளர்த்து பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பாய் ஏ ப்ளஸ் டே